தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமீன். இன்று சனிக்கிழமை, இது இந்த நாளிலே சுய விளம்பரத்தை தவிர்த்து பரிசேயருடைய மனநிலையை அறவே தூக்கி எறிந்து இயேசுவின் கனிவான நம்முடைய அன்பு தாய் அன்பு அன்னையினுடைய அந்த கனிவான இதயத்தை மண்ணிலே கேட்டு ஜெபிப்போம். திருப்பாடல் 136 ஒன்றில் என்றென்றும் உள்ளது அவருடைய பேரன்பு. மத்திய நற்செய்தி 18:20 வசனத்திலே, இரண்டு அல்லது மூன்று பேர் என் பேரின் பொருட்டு எங்கே ஒன்றாக குடியிருக்கிறார்களோ அவருடைய மத்தியிலே நான் இருக்கிறேன். எரேமியா புத்தகம் 1:19 வசனத்திலே, அவர்கள் உனக்கு முன்பாக போராடுவார்கள் எனினும் உண்மையில் வெற்றி கொள்ள அவர்களால் இயலாது, என்னில் உன்னை விடுவிக்கிற நான் உன்னோடு இருக்கிறேன். ஆண்டவர் இப்போது நம்மோடு இருக்கிறார். நம் தேவன் கனிவும் மனத்தாழ்ச்சியும் உடைய இறைவன். நான் உன்னை அவர்கள் முன் வலிமை மிகுந்த வெண்கல சுவராகவே, நாம் ஆண்டவரோடு இணைந்த ஒரு வாழ்வு வாழ்ந்தோம் என்றால் இறைவன் நம்மை அவருடைய ஆசீர்வாதத்தால் ஒவ்வொரு நாள் நிரப்புவார். இருந்த நாள்ல மத்திய நட்சத்திரம் 13:24 24-30 உள்ள இறைவாத்திலே, அக்காலத்தில் இயேசு எடுத்துரைத்த வேறொரு ஓமை, விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார். அவருடைய ஆள்கள் தூங்கும் போது பயிர்கள் வந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டன. நிலக்கிழாருடைய பணியாளர்கள் அவிடம் வந்து, ஐயா, நீர் போது வயலில் நல்ல விதைகளை எல்லாம் விதைத்தீர், அதிலே களைகள் காணப்படுவது எப்படி என்று கேட்டார்கள். அதற்கு அவர், இது பகையினுடைய வேலை என்றார். உடனே பணியாளர் அவரிடம், நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா, உன் விருப்பம் என்ன என்று கேட்டார்கள். அவர், வேண்டாம், களைகளை பறிக்கும் போது அவற்றோடு சேர்ந்து கோதுமையும் நீங்கள் பிடுங்கிவிடக்கூடும். அறுவடை வரை இரண்டையும் வளர விடுங்கள். அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வதும் முதலில் களைகளை பறித்து கொண்டு வந்து எரிப்பதற்கான கட்டுகளாக கட்டுங்கள். கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என கூறுவேன் என்று கூறினார். அன்புக்குள்ளே இந்த நாளிலே நாம் சார்ந்து புகழக்கூடிய வாழ்வு வாழ கிரியா நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். இரண்டு வகையான மனிதர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் வகையான மனிதர் கடின உள்ளம் கொண்ட பரிசேயர்கள். இரண்டாவது வகை கனிவான உள்ளம் கொண்ட நம் இயேசு ஆண்டவர். இதோ இந்த இரண்டு பேர்ல, இந்த இருந்த இரண்டு உள்ளத்திலே நாம் எந்த வகையை சார்ந்தவர்கள்? கடின உள்ளம் கொண்ட சுய விளம்பரத்தை தேடிய அந்த பரிசுகளை போல வாழ்கிறோமா, அல்லது மற்றொருடைய நலனுக்காக தன்னை முன்னிலைப்படுத்தாமல் மற்றவருடைய வாழ்வில் பணி செய்த கனி உள்ளம் கொண்ட இயேசுவின் உள்ளம் கொண்டவர்களா? அன்புக்குள்ளே வாழ்க்கை ஒரு போராட்டம், அதில் வலிமையை வாழும் என்று சொல்லுவார் மனித பரிணாம வளர்ச்சி கோட்பாட்டை கொடுத்த டார்வின். ஆனால் இன்னொரு பக்கம் கனிம இதயம் கொண்டோர், அன்பு இதயம் கொண்டோர் வாழ்வோர் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். கன்ஃபியூசியஸ் பற்றி நமக்கு தெரியும். கன்ஃபியூசியஸ் ஒரு தலை சிறந்த ஒரு ஞானி. அவர் மரணப்படுக்கையில் இருந்த பொழுது அவருடைய சீடர்கள் அவரை சுற்றி நின்று கொண்டிருந்தார்கள். அந்த சீடர்களே, ஒரு சீடன், குருவே, நீங்கள் இந்த கடைசி தருணத்திலே எங்களுக்கு தரக்கூடிய அறிவுரை என்ன என்று கேட்ட பொழுது, அவ்வாறு கேட்ட அந்த சீடரை பார்த்து கன்ஃபியூசியஸ், அவருடைய வாயை காட்டி என்னுடைய வாயில் என்ன பார்க்கிறீர் என்று கேட்டார். சீடன் பற்கள் என்று சொன்னான். இந்த பற்கள் தெரிகிறதா சீடன்? இல்லை என்று சொன்னான். இதிலிருந்து என்ன புரிகிறது சீடன்? குருவே, ஒன்றுமே எனக்கு புரியவில்லை, நீங்களே சொல்லுங்கள் என்று சொன்னான். அவர் சொன்னார், நாவானது மென்மையானது. இந்த நாவானது நான் பிறக்கிற பொழுதே அது இருந்தது. பற்கள் கடினமானது நான் பிறந்த பிறகுதான் வந்தது. இதிலிருந்து புரிந்து கொள்வது என்னவென்றால், கடினமானது விழுந்துவிடும், மென்மையானது மட்டுமே வாழும். எனவே நீங்கள் ஒவ்வொருவருமே
மென்மையானவர்களாக நீங்கள் வாழுங்கள் என்று சொன்னாராம். அன்புக்குள்ளே, பெரும்பாலும் இந்த உலகமானது வலிமை உடையவர்களை அதிகமாக வாழ்பவர்களாக சித்தரிக்கிறது. பணபலம், ஆள்பலம், இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் அவன் இந்த உலகத்திலே, இந்த சமூகத்திலே ஒரு மா மனிதனாக இந்த உலகம் கருதுகிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்க்கக்கூடிய விதம் இந்த உலக பார்வை விட முற்றிலும் வித்தியாசமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த சமூகத்திலே யாரெல்லாம் ஒதுக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டு முகமரி இல்லாமல் இருந்தார்களோ அவர்களை இயேசு ஆண்டவர் தேடி செல்கிறார். தன்னுடைய பணியை பற்றி லூக்காஸ் சொல்கிறது, 4:16-18 இலேவாத்திலே, எளியோருக்கு அச்சீதி சொல்லவும் சிறைப்பட்டோர் விடுதலை அறிவிக்கவும் ஆண்டவர் அருளும் ஆண்டினை அறிவிக்கவும் நான் இந்த உலகத்திற்கு வந்தேன் என்று சொல்லி ஒரு ஏழையாக இந்த மண்ணிலே பிறந்து ஏழைகளுக்கு இந்த பணியை செய்தார் என்று நான் பார்க்கிறோம். லூக்காஸ் 5:12-15 இறைவாத்திலே, தொழு நோயாளி ஊருக்கு வெளியே ஒதுக்கி வைக்கப்பட்டு முகவரி இல்லாத அந்த சூழ்நிலை, முகவரி இல்லாத அந்த தொழு நோயாளியை தேடி சென்று கட்டி தழுவி அரவணைத்து அந்த சமுதாயத்திலே ஒரு புதிய அங்கீகாரத்தை கொடுக்கிறார், ஒரு புதிய முகவரி கொடுக்கிறார். அன்புக்குரியவளே, வரலாற்றிலே எத்தனையோ மா மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள். ஆனால் அவளை பற்றி இந்த உலகம் பேசுவது கிடையாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் இந்த உலக பார்வை வேறு, இயேசுவின் பார்வை வேறு. பரிசேயர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தால், பணபலத்தால், தங்களுடைய போதனையால் மற்ற மக்களை அடக்கி வாழ்ந்தார்களே தவிர அடுத்தருடைய சுமையை தங்களுடைய விரல் நுனியால் கூட அவர்கள் தூக்காதவர்களாக, குறை சொல்பவர்களாக, வன்முறை உணர்வை சுமத்துவர்களாக, தங்களையே முன்னிலைப்படுத்துவர்களாக, தங்களை விளம்பரம் செய்பவர்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் இன்னொரு பக்கம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நான் கனிவு மன தாழ்ச்சி உடையவன் என்று சொல்லி இயேசு ஆண்டவர் மற்றவருடைய சுமையை சுமக்கக்கூடிய சுமை தாங்கியாக இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இன்று சனிக்கிழமை நம்முடைய அன்னை இன்றைய நாள். ஏன் நம்முடைய அன்பு தாயும் கூட தன்னுடைய வாழ்வில் கனிவான தாழ்ச்சியை கொண்டவராக தன்னுடைய வாழ்விலே வாழ்ந்தார் என்பது நமக்கு தெரியும். எலிசபெத் அம்மாள் கருவுற்றிருந்த அந்த சீனை கேட்டவுடனே அன்னை மரியாள் ஓடோடி சென்று அந்த ஐன்கரியம் என்ற அந்த ஊருக்கு ஓடோடி சென்று உதவி செய்கிறார். யோவான் நற்செய்தி 2:1 உள்ள இறைவாத்திலே, அந்த கால ஒரு திருமணத்திலே ரசம் தீர்ந்த நிலையிலே அந்த ஏழை விட்டு திருமணத்தாருக்கு எந்த ஒரு அவப்பேறு வந்துவிடக் கூடாது என்பதற்காக அன்னை மரியாள் அந்த குடும்பத்திற்கு ஒரு புதிய அடையாளத்தை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். ஆக அன்புக்குரியவர்களே, இந்த உலகம் பார்க்கக்கூடிய விதம் வேறு, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய அன்னை நம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்யக்கூடிய விதம் முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கிறது. இதோ தேவன் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். நாம் எப்படிப்பட்டவர்களாக நாம் வாழ்கிறோம்? தங்களை விளம்பரப்படுத்தும், சுயத்தனை விளம்பரம் செய்யும் அந்த பரிசுடைய மனநிலை கொண்டு நாம் வாழ்கிறோமா, அல்லது கனிவும் மனத்தாழ்ச்சியும் கொண்ட நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல, நம்முடைய அன்னை மரியாளை போல நாம் வாழ்கிறோமா? நம்முடைய அன்பு தாயை போல தாழ்ச்சியை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்முடைய குடும்பத்திலே பின்பற்றக்கூடிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல அடையாளம் தெரியாத, முகவரி தெரியாதவர்களை தேடி சென்று ஒரு புதிய அடையாளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மனிதராக நாம் வாழக்கூடிய அருளையும் ஆசிரியையும் இந்த நாளில் நாம் சிறப்பாக கேட்டு ஜெபிக்கலாமா? அம்மா அன்பின் மரியே,
நம்பிக்கையோடு நாணி வந்தேன். கூறை தீர்ப்பாய் வாழ வைப்பா அம்மா அம்மாண்டின் மறியே. சீறு சீறு வயது முதல் இன்றென்னை கரம் பிடித்தா, சீறு சீறு வயது முதல் இன்றென்னை கரம் பிடித்தா, தேவதையே உன் பாதம் அனுதினம் எனக் கழித்தா, உன் பாதம் என் வேதம், உன் பாதம் என் வேதம். மரியே வாழ்க, மரியே வாழ்க. அம்மா அம்மா மரியே, அன்பின் மரியே, நம்பிக்கையோடு நாடி வந்தே. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர் வழங்குவாராக. ஆமேன்.